சூட இருக்கும், குளிரா இருக்காது. அதோட பெரிய கோலா, வந்ததோட பெரிய கோலா. அண்ணன் வந்து இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காரு, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க பாருங்க, எங்களை நோக்கி ஒரு அடர்ந்த மலை ஒன்று வந்துகிட்டு இருக்குங்க. அப்படி இருட்டு கொகையா வருது பாருங்களேன். இந்த மலையில வந்து நாங்க வலை அழைக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நான் தான் வலை அழைக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம போட்டாளுக்கு எல்லாரும் அழைக்கிட்டு இருக்காங்க. வீலஸ் வந்து ஃபுல்லா லாக் பண்ணியாச்சு, ஏன்னா உள்ளக்கதான் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு, நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லா லாக் பண்ணிட்டோம். அங்க பாருங்களேன் எவ்வளவு ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்குங்க. இந்த சைடு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே இது இங்கிட்டு பாருங்கண்ணா, அப்படியே மழை அப்படி அடைச்சி போகுது பாருங்க. பாருங்க எப்படி போயுமே, எப்படி போயிருந்து பாருங்க. மழை சரியான துளிங்க, ஒவ்வொன்றுமே மொட்டை மொட்டை துளியா விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க ஆளுக்கு அப்புறம் நிறைய அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு வராங்க. எப்படி குமாரே, ஒரு சின்ன பிள்ளை என்ன இன்ஸ்டாகிராம் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை
ஒருத்த ஓடி போய் கேட்டு தொட்டு வரும் அச்சுக்கு பின்னாடி வந்து எப்படி ஓடுவேன் அண்ணன் பாரு இப்படியே ஓடி போயிருந்தா மழை இன்னும் நிக்கிற மாதிரியே தெரியலங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்குன்னு பாருங்களேன், ஃபுல் ஃபோர்ஸா உந்துகிட்டே இருக்கு மழை. இவ்வளவு மழையில கஷ்டப்பட்டு எப்படி உடனே அழைக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஆளுக்கெல்லாம். பாருங்க காத்துமே ரொம்ப கடுமையா இருக்குங்க, காத்தும் கடலுமே ரொம்ப கடுமையா இருக்கு. அவ்வளோ கடுமையாக இருந்துமே எவ்வளோ வேகமாக வலை இழக்கிறாங்கன்னு பாருங்களேன் நம்ம ஆளுக்கு வந்து. நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தாங்க கடலில் வந்து கஷ்டப்படுவோம். இதை வந்து யாருமே எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம விண்டு ஃபிஷர்மேன் நம்ம இருக்கோம். நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடலில் வந்து ஒவ்வொரு கடல்வெடிகளுமே இந்த மாதிரி தான் கடலில் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வலை இழக்கி மீன் பிடிப்போங்க. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வலை வந்து கொழுகி கொழுகி போகுதுங்க, அதனால இந்த மாதிரி தட்டி தட்டி விடணும். நம்ம வந்து அப்படியே இழக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் தாங்க. ஏன்னா வலை வந்து மொத்த அடிச்சு இந்த கொழுகி இந்த மாதிரி வந்துடும், அது வந்து வேலைப்பாடாயிரும். அது அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து வலையை வந்து கிளியரா இழைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கும் வலை வந்து நம்ம இழக்கினபடியே வலை வந்து சேருங்க தெளிவா. அதனால தான் ஆளுக்க வந்து சுத்தி சுத்தி வளையணும்னு பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. டைம் கரெக்டா 12 ஆகுது, இப்பதான் வலையை பிடிக்க போறோம். இப்ப வந்து கொடிக்க வாங்குறக்காண்டி நம்ம சைன் டிரைவர் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. மண்டக்க போட்டாங்க. மூணாவது நாள் வலை போட்டு காலையில் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு, மீனே கிடையாதுங்க, இவ்வளோ தான் கிடக்கு மீன்களே. அதே மாதிரி இப்போ வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு கோலா மீன் வந்து கிடக்கு. இப்போ அதனால் நம்ம முனிஸ் ப்ரோ வந்து கயிறு வைக்கிறக்காண்டி பாஞ்சிட்டாங்க. இப்போ அண்ணன் வந்து கப்பியோடு இருக்காங்க, கப்பி கைத்தோட. இந்த கப்பி வச்சு தான் பெரிய பெரிய மீன்கள் எல்லாத்தையும் மேலே தூக்குவோம். இப்ப மழை வேற விழுந்துகிட்டே இருக்குங்க, மழை துளி வேற விழுந்துகிட்டே இருக்கு. நேத்து பேஞ்ச மழைதான் இன்னும் உடவே இல்லை. அடுத்த நாள் விடிய கால இப்ப 7 ஆயிருச்சுங்க கரெக்டா. நல்லா மீன் வந்து கொம்புல எல்லாத்தையும் வாழையில எல்லாத்தையும் சுத்தி கிடக்கு, அதனால இங்க பின்னாடி வரமாட்டேங்குது. இப்ப அதனாலதான் ரெண்டு கொஞ்சம் வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. மழை வேற சுழு சுழுன்னு விழுந்துட்டே இருக்குங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம தான் இந்த கடல்ல கிடந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுப்ரமணிய வந்து வாலில் கயிறு வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். போலவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.
கையால தூக்கிட்டாங்க மீன். ஏன்னா மீன் வந்து அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. நம்ம சுப்பிரமணியன் வால்ல கயிறு வச்சுட்டதுனாலதான் இந்த கோலா மீன் நம்மளால தூக்க பாருங்க. அடுத்த ஒரு கோலம் ஒண்ணு வரப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போயா தெப்பகட்ட வந்து அவங்க போய் நிக்கி கடந்துக்குள்ள அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோங்க. மலத்துளி வேற சுழு சுழு விழுந்துட்டே இருக்கு. இங்கிட்டு வாப்பனா இப்ப அடுத்த ஒரு மீன் வந்து வலையில வந்திருக்கு. பெரிய மீனா வந்திருக்கு. இப்ப ஆக்கையில தண்ணியில பாஞ்சிட்டாங்க. இன்னும் மழை விடவே இல்லை. மழை விழுந்துட்டே தாங்க இருக்கு. இதுவுமே கோலாதாங்க. சாப்பா கிடக்கு. அண்ணன் முனிசின மட்டும் பாயில அப்படின்னா தட்டியே வீரும் போல அந்த அளவுக்கு சாப்பா கிடக்குங்க மீன் பாருங்க. இப்ப வந்த சைஸ்ல உள்ளதாங்க. அதுவும் முடிச்சு தண்ணி வெது வெதுன்னு இருந்திருக்கும். மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கா. மழை பெய்யறதுனால வந்து கடல் தண்ணி எப்பவுமே நல்லா ஹீட்டா இருக்குங்க. சுட சுட இருக்கும். குளிரா இருக்காது. அதுக்கப்புறம் பெல்டி பெல்டி அடிச்சுட்டாங்க. பேக் வெல்ட் பயண மாட்டேரு முடிச்சுனேன். இந்த மீனை வந்து கப்பி போட்டு அடிக்க போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வலைலாம் வந்து சுத்தி கிடக்கு. அதனால வந்து தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கப்பி போட்டு ஏத்த போறாங்க. அடிச்சு வச்சுட்டாங்க. கயிறு வச்சுட்டாங்க. வந்ததோட பெரிய கோலம். கித்தேரி இதோட பெரிய கோலம். மழை சுடு சுடுன்னு விழுந்துட்டே இருக்கு. இப்போ வந்து தூக்கிட்டாங்க. இப்போ பிடிச்சிருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கோலா தான். குக்கர கோலால அது வந்து ஆண் கோலா. ஃபஸ்ட்டு பிடிச்சி போட்டது வந்து இது பெண் கோலாங்க. இது வந்து பெண் மீன்.
இது எப்படி ஆண் கோலா பெண் கோலா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம பேரு நம்மளுக்கு காட்டுறோம் எக்ஸாம்பிளுக்கு. இந்த கொடிகம்பு வேற வந்துருச்சு. இந்த கொடிகம்பு மேல தூக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தெப்ப கட்ட வரும், அதோட இந்த வலை வந்து முடிஞ்சிரும். இதுக்கு அடுத்து இன்னொரு கட்டாப்பு, அதான் லாஸ்ட் கட்டாப்பு. நாங்க வந்து வலையை வந்து கட்டாப் கட்டாப் அழைக்கிருக்கோம். இப்ப இதை பிடிச்சி இந்த கொடிகம்பு பிடிச்சதுக்கு அப்புறம் வலை ஃபுல்லா வந்துருமா, வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கொடிகம்பு போட்டிருப்போம், அதை போய் நம்ம தேடி போய் பிடிப்போம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். இது வந்து சும்மா சாதாரண கொடிகம்புங்க, ரேடார் கொடிகம்பு கிடையாது. இல்லை லைட்டு மட்டும் மினி மினி எரியும், சிக்னல் லைட்டு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு மீன், பெரிய மீனும் கொஞ்சம் கிடச்சிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அவுல்ஸ் மீனுங்க. இந்த அவுல்ஸ் மீன்லேயே, ஆனால் அவுல்ஸ் மீன்லேயே இதோட பெருசாக வளருமா, இதுதான் மீடியமா, இதோட பெருசு இருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வரல, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் பாருங்க. அவுல்ஸ்னு போடாத வரலாம் மலத்தூரில் எல்லாமே கொஞ்சம் சாப்பா இருக்கு. இப்பதான் வந்து ஐஸ் பெடியை துறக்குறாங்க. நாங்க பிடிச்ச மீன்களை எல்லாத்தையும் இறக்குறீங்க பாருங்க. மீன்களே கிடையாதுங்க, கொஞ்சோண்டு தான் கிடைக்கும் மீன்கள். மீன் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆனாலும் கரைய போக முடியாது, அதையும் சொல்லிக்கிட்டேன். கோலா மீன் தான் இறக்க போறாங்க, அதுக்கு தான் ஆசை வைக்க போறாங்க. இப்போ இப்போ வந்து காத்து நல்லாவே ஏறிடுச்சிங்க. மழை விட்டதோட காத்து சரியான காத்தா இருக்கு, நிக்க முடிய மாட்டேங்க பாருங்க. நானே திணறி திணறி நின்றுகிட்டு இருக்கேங்க, இந்த வலையில தான் நீங்க. இப்போ அடுத்த கோலாக்கு கயிறு வைக்க போறாங்க.
வட்டாவை மேலே தூக்கிட்டாங்க. அந்த வட்டால வந்து இந்த சின்ன சின்ன சூற மீன் எல்லாத்தையுமே அந்த வட்டால அள்ளி போட்டு இறக்கிடுவாங்க. பன்னி கோலா மீன் அதுலயுமே குடல் எடுத்துருவாங்க அப்படின்னா, குடல் எடுத்துட்டோம்னா அந்த மீன் கெட்டு போகாது. இப்போ அண்ணன் வச்சிருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா, தாவு சீலாலாம் கிடையாது, இது வந்து சவரவாய மீனுங்க. இதை தான் வந்து சீலா மீன் சொல்லி நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து கொடுப்பாங்க, சீலா கருவாடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சீலாவோட சேர்ந்தது தான், ஆனால் அது சீலா மீன் கிடையாது, சவரவாய பாருங்க மாசமா இருக்குங்க. மார்க்கெட்ல கருவாடு வாங்குறவங்கலாம் கொஞ்சம் கவனமா பார்த்தே வாங்குங்க. என்னையே ஒரு சில நேரம் இந்த மீனை சீலா மீனுக்கு சீலா மீன் கருவாடுன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. இந்த சூர மீனை பார்த்தியுமே இந்த வட்டால அள்ளி வச்சு வைக்கிறாங்க. இப்ப அண்ணன் அள்ளி போட்டிருக்க மீன் என்ன மீன் பாத்தீங்க அப்படின்னா, சடையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து இந்த தொலியை வெட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மீன் உரிக்கிறீங்க அவ்வளோத்துக்குள்ள ஸ்ட்ராங்க வேணும். அதே மாதிரி இன்னொன்று இந்த மீன் வந்து எப்படின்னா, நம்ம கடலில் மனுஷங்க யாராவது இறந்துட்டோம் அப்படின்னா இந்த மீன் தான் நம்மளை வந்து கண்ணு நைஸான பகுதியே சாப்பிட்றதே இந்த மீன் தாங்க. அப்படி கருப்பி கருப்பி சாப்பிடுவோம் பாலில் மறந்து ரொம்ப நாங்க ரொம்ப மோசமான மீன். இப்போ நாங்க மூணாவது கட்டாப்ப பிடிக்கிறக்காண்டி போய்கிட்டு இருப்போம். அந்த மூணாவது கட்டாப்ப பிடிச்சிட்டோம் அதோட அதோட நம்மளுக்கு வாட முடிஞ்சிருங்க. அந்த குழந்தைங்களை பாய் மேலே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாய் மேலே வந்து அந்த மூணாவது கட்டாப்ப ஏற்றிடுவோம். சரிங்க, நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட எடிட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனுக்கு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட எடிட் பண்ணிக்கிறேன்.